நல்லபடியா நடக்க நீங்க தான் துணையா இருக்கணும். இது என் வீடு, நான் எங்க வேணா நிப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? இல்ல, வரலட்சுமி பூஜையிலயும் பார்த்தேன், எதுலயுமே கலந்துக்காம பின்னாலேயே ஒதுங்கி நின்னுட்டு இருந்தீங்க. அதான் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் காலம் மாறிடுச்சுங்க, நீங்களும் கலந்துகிட்டா யார் என்ன சொல்ல போறாங்க? ஹலோ, மத்தவங்க சொல்றத பத்தி நான் எதுக்கு கவலை பண்ணோம்? இந்த மாதிரி பூஜையில எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பிடிக்காம தான் ஒதுங்கி நின்னே தவிர வரக்கூடாதுலாம் கிடையாது. சரி, இத பத்தில நீ ஏன் கேள்வி கேக்குற? சாரிங்க, நீங்க என் ஃப்ரெண்டோட அக்கா, நானும் உங்களை அப்படிதான் பாக்குறேன். இந்த அக்கா சொக்கான்னு உரிமை கொண்டாடுற வேலை எல்லாம் இங்க வேணாம். அதுக்கெல்லாம் மயங்கிற ஆள் நான் கிடையாது. நான் ஹவுஸ் ஓனர், நீ டெனன்ட். அதை என்னைக்குமே மறந்துடாத. மறக்க மாட்டேன். அதுக்காக சகஜமா பழக கூடாதுன்னு இல்லையே, வந்த நாள்ல இருந்து நீங்க என்கிட்ட கோவமா தான் பேசிட்டு இருக்கீங்க. அது ஏன் தான் எனக்கு புரியல. நீ ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏன் கோவப்பட போறேன்? உன் லிமிட் எதுன்னு புரிஞ்சுக்காம நீ வேண்டாத வேலை செஞ்சிட்டு இருக்கிறதா என் பிரச்சனையாவே இருக்கு. அத முதல்ல மாத்திக்கோ. மாத்திக்கிறேங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன். நல்ல நாள் அதுவுமா உங்களை இப்படி பார்க்க சங்கடமா இருக்கு. நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. என்ன பண்ற நீ? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? மனசுல என்ன பெரிய புரட்சி பண்றதா நினைப்பா உனக்கு? என்ன வச்சு இந்த மாதிரி சீப்பான ட்ராமால போடாத, தொலைச்சிருவான் உன்ன.